ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கே ஐடியாஸ் கண்ணரி. அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, வீட்டிலே நம்ம எப்படி பண்ணி தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதை நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு அதை சமைக்கிறப்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது 5 லிட்டர் பால் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 5 லிட்ரு பாலுமே வந்து கொஞ்சம் கெட்டு போன பால் தான். ஸோ அந்த 5 லிட்ரு பாலையுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். வீணாக நான் தூக்கி போடாமல் அதை ஒரு பயனுள்ள பொருளாக நான் மாற்ற போகிறேன். பொதுவாக பால் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த பாலை வந்துட்டு சில பேர் தூக்கி கீழே ஊற்றிடுவாங்க, அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சோண்டு ஜீனி போட்டு அதை பால்குவாவாக கிண்டி வந்து சாப்பிடுவாங்க, அல்லது இந்த மாதிரி வந்து பன்னீர் வந்து செஞ்சு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த 5 லிட்ரு பாலை ஹீட் பண்ணுறப்பே பால் வந்து கெட்டு போச்சு, அதனால் நான் தூக்கி போடாமல் இதை நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணனால கொஞ்சம் சூடாகவே இருக்குது, அதனால ஃபேனில் ஆற வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பாலை கூட நீங்கள் எடுத்து அதில் ஒரு 3 சொட்டு எலுமிச்சம்பழம் சொட்டு வந்து ஒரு 3 சொட்டு நம்ம அந்த பாலில் விட்டுட்டோம் அப்படின்னா பால் தெரிஞ்சு வந்துடும். அந்த தெரிஞ்ச பாலை நம்ம பன்னீராக யூஸ் பண்ணலாம். ஒரு நான் தெரிஞ்ச பாலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு வாளி எடுத்துருக்கேன் நான், அந்த வாளிக்கு மேலே ஒரு காட்டன் துணியை சுற்றி கட்டி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் காட்டன் துணி தான் யூஸ் பண்ணணும், பாலிஸ்டர் துணி யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் ஈரத்தன்மையை நம்மளுக்கு நல்லா அப்படியே உறிஞ்சி அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்மளுக்கு வடிகட்டி வெறும் வந்து பன்னீர் மட்டும் கிடைக்கிறதுக்கு காட்டன் துணி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இந்த காய்ச்சின அந்த பாலை இதில் ஊற்றுறேன். இதில் தண்ணி ஃபுல்லாக அடியில் போயிடும். மேலே வந்து அந்த ஆடை இருக்கு இல்லையா, அந்த ஆடை ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து தனியாகவே நம்மளுக்கு பிரித்து தனியாகவே மேலே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையாலேயே இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து சமைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பொதுவாக வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி பெண்கள் வீட்டில் உள்ளவங்க வீட்டில் இருந்தாலுமே டைம் வந்து பத்த மாட்டேங்குது, ஏன்னா இது வந்து சம்மர் ஹாலிடே இல்லையா, அதனால் பிள்ளைங்களையும் பார்க்கணும். ஸோ டைம் இருந்தால் தான் நம்மளால் இதெல்லாம் வந்து செய்ய முடியும். ஒருவேளை உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இதை நீங்கள் வந்து செய்யலாம். இதில் நம்ம பால்கோவா செஞ்சு சாப்பிட்றப்பையும் செம டேஸ்ட்டாக இருக்கும். பால்கோவாவும் நல்லா நம்ம ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஜீனி போட்டு கிளறிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பால்கோவா ரெடி ஆகிடும். சுட சுட பால்கோவாவும் நம்ம திணுக்கலாம். இப்போ நான் இதை ஊற்ற அது வந்து தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்குது இல்லையா, அதை வந்து நான் ஸ்பூனை விட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கேன், ஏன்னா தண்ணி ஃபுல்லாக நம்மளுக்கு அடியில் இறங்கணும். இந்த பன்னீர் செய்கிறது நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஆனால் ஒரே ஒரு கஷ்டம் தாங்க, அது என்னது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு காட்டன் துணியில் அதை வடிகட்டி அதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த பன்னீரில் வந்து 1 சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பிழிஞ்சு எடுக்கணும்னா நம்மளுக்கு நல்ல அந்த ஆடை மட்டுமே நல்லா திக்காக வர மாதிரி 1 சொட்டு தண்ணி கூட அதில் வந்து இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஆடை, அதாவது அந்த பன்னீர் ஃபுல்லாக நம்மளுக்கு நிற்க ஆரம்பிச்சிடும். இது தெரிஞ்ச பாலில் தான் நம்மளுக்கு இந்த பன்னீர் வந்து கிடைக்கும். இதை லைட்டாக நான் மசிச்சு விட்டுக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் நம்ம கெட்டித்தன்மையாக இருக்கும், பால் தெரிஞ்சு வரப்போ கெட்டி கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக அப்படியே நம்ம உடச்சி விட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே நீங்கள் உடச்சி விடுங்க. இன்னும் எனக்கு இந்த சட்டியில் இருக்கிற பாலும் இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, இது ரெண்டையுமே நம்ம இன்னும் ஊற்றி இதை வடிகட்டணும். இப்போ நான் இதை வடி கட்டினதை நல்லா பிழிஞ்சி ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சோண்டு நான் வந்து வச்சுட்டேன், அதாவது ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கேன், இன்னும் வந்து இதில் இருக்குது. இதை இன்னும் நம்ம ஃபுல்லாகவே வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். பிளேட்டில் போடுறப்ப லைட்டாக கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இதை வந்து போடலாம், அல்லது இதை அப்படியே நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெய் தடவும் கட்டாயம் கிடையாது, வேணால் எண்ணெய் தடவிக்கோங்க, அல்லது அப்படியே நீங்கள் அந்த பிளேட்டில் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி புளியணும் அப்படிங்கிறதே நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். தண்ணி இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஒரு சின்ன பிளாஸ்டிக் வாளி தான் வச்சுருக்கேன், அதாவது மாவு வாங்குகிற வாளியை தான் வச்சுருக்கேன் அடியில். பாப்பமே இந்த 5 லிட்ரு பால் பாக்கெட்டுக்கு எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு இதில் வருதுன்னு பாருங்கள். பொதுவாக பால் வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம ஆல்ரெடி அதில் இவ்வளோ தண்ணி இருக்குது, இதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் இல்லையா,
பால் வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கெட்டியான பாலை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணி சேர்ப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பால் வந்து கொடுக்குறப்ப அதில் வந்து தண்ணி சேர்க்காமல் திக்காகவே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாக அவங்களுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து பிழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வாளியில் நீங்கள் துணி வந்து வைக்கிறப்ப சைடில் வந்து நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. வாளியை வந்து சுற்றி நீங்கள் கட்டிட்டு இந்த துணியை வந்து நீங்கள் முடிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பாலை வந்து நம்ம ஊற்றுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாரோட ஹெல்ப்பும் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நான் அந்த துணியில் இருக்கிற அந்த பன்னீரையுமே எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம இந்த மாதிரி அமுக்கி விடணும். கெட்டி கெட்டியாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நல்லா கிண்டி விட்றப்பே நம்ம உடச்சி விட்றணும். உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் இப்போ மாற்றி வச்சுருக்கேன். மாற்றி வச்சுட்டு நல்லா இதை வந்து அமைக்கி விட்றலாம். அப்போ தான் வந்துட்டு பன்னீர் வந்து உடையாமல் வரும், கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே வரும். இதை நீங்கள் இன்னொரு மெத்தடாகவும் செய்யலாம். அதாவது அந்த துணியிலேயே உள்ளே நம்ம இந்த பன்னீரை உள்ளே வச்சுட்டு அந்த ஈரப்பதமே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து புஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வலுவலுன்னு வரும். ஆனால் இன்றைக்கி நான் அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணலை. பன்னீர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அப்படியே நான் பிளேட்லேயே நான் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டை அப்படியே எல்லாத்தையும் லைட்டை அமைக்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே துண்டு துண்டாக நம்ம கீரல் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து முத நம்ம டிஃபன் பாக்ஸில் நான் வச்சுருந்தேன் இல்லையா, இதை நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் வந்து காட்டுறேன். இதையுமே கொஞ்சம் நல்லா நான் புஷ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் டைம், அதாவது ஒரு கால் மணி நேரம் நீங்கள் அப்படியே அந்த எந்த பிளேட்டில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் அப்படியே ஒரு கால் மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம். தட்டுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணிக்கோங்க. நம்ம தட்டுறப்போ இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே அந்த பிளேட்லேருந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படிங்கிறப்ப தேவைப்படுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டிஃபன் பாக்ஸை ஒரு பிளேட்டில் வந்து தட்டுறேன். தட்டிட்டு எடுப்போம். இப்போ நல்லா தட்டிட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளேருந்து அழகான பன்னீர் வந்து ரவுண்டு ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள். இதை இப்போ நம்ம எவ்வளோ பீஸாக நம்மளுக்கு வேணுமோ அந்த பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் தானே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறப்ப அப்படியே குட்டி குட்டியாக நம்ம பீஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பீஸை விட இதை நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு லிட்ரு பால் பாக்கெட்டில் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு லிட்ரு பால் பாக்கெட்டுக்கு நம்மளுக்கு தாராளமாக போதுமான பன்னீர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பன்னீர் வீட்லேயே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணு விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கோங்க. நம்பர் ஒன், பால் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு இருக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது, நீங்கள் காட்டன் துணியை யூஸ் பண்ணுங்கள். காட்டன் துணியை நீங்கள் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறப்ப சைடில் நல்ல ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தெரிஞ்ச பாலை நீங்கள் ஊற்றுங்க. தெரிஞ்ச பாலை ஊற்றுறப்ப அந்த முடிச்சு வந்து அவுந்துருச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திரும்ப ஊற்றுனதில் எல்லா பன்னீருமே திரும்ப நம்மளுக்கு கலந்துடும். அதனால் நீங்கள் அந்த துணியில் ஊற்றுறப்ப ரொம்ப கவனமாக ஊற்றுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ நான் கேக் கட் பண்ணுற மாதிரி அப்படியே பீஸாகவே நான் கட் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுறப்ப கூட நம்ம பீஸ் வந்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். கேக்கு எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஒரு பீஸ் வந்து கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பீஸ் கட் பண்ணுறப்ப பன்னீர் வந்து உடஞ்சிடக்கூடாது. அந்த உடையாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நல்லா அந்த பன்னீரை நம்ம எந்த பாத்திரத்தில் போடுறோமோ அதை நல்லா நம்ம புஷ் பண்ணி விட்றோம் இல்லையா. புஷ் பண்ணுறப்ப நல்லா நம்மளுக்கு அது டைட்டாக வந்து அந்த பன்னீரெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதுவும் சுத்தமாக தண்ணி வேறு இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உடஞ்சி வந்துடும். தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்துகிட்டேன். இதில் லைட்டாக எனக்கு வந்து உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு சில நேரங்களில் பன்னீர் வந்து உடைய தான் செய்யும். ஐயோ உடஞ்சி வருதே அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம செய்கிறது தாங்க நம்ம மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம வந்து நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
அழகாக வரணும், அதே நேரத்தில் நீட்டாக இருக்கணும். ரொம்பையும் நம்ம ஒஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சிடக்கூடாது இல்லையா. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் வந்து போடுறப்ப லைட்டாக தான் உடஞ்சி வந்துச்சே தவிர மற்றபடி ஓரளவுக்கு எல்லாமே பீஸாக அழகாக வந்துடுச்சு. நான் அந்த உடஞ்ச பீஸையுமே நான் தூக்கி போடாமல் அந்த உடஞ்ச பீஸ் எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து பொறுமையாக அந்த துணியில் லைட்டாக ஈரம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த துணியில் வச்சுட்டு எல்லாத்தையுமே திரும்ப நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸையுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சென்னா செய்வோம் இல்லையா, சுண்டலில் நம்ம சென்னா செய்வாங்க இல்லையா, சென்னா செய்கிறப்ப இந்த பன்னீர், வீட்டில் செஞ்ச பன்னீரையுமே இதில் நான் யூஸ் பண்ணிவிட்டேன். செம டேஸ்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பன்னீர் செஞ்சு சென்னால் நீங்கள் இந்த பன்னீரை யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லை பன்னீர் கிரேவி கூட வச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சென்னாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். சென்னா வந்து நம்ம சாப்பிட்றப்ப கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, அதில் இந்த பன்னீர் சேர்க்குறப்ப இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.